மலேசியாவின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள முஹைதீன் யாசின் இன்று பதவியேற்கிறார். அந்நாட்டின் பிரதமராக இருந்த முகமது அண்மையில் தமது பதவியை திடீரென ராஜினாமா செய்தார். இதையடுத்து புதிய பிரதமராக அந்நாட்டு முன்னாள் உள்துறை அமைச்சரான முஹைதீன் யாசினை மலேசிய மன்னர் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அகமது ஷா நியமித்தார். மக்களின் நலன்களை பாதுகாக்க நாட்டுக்கு உடனடியாக அரசு தேவை என மன்னர் சுல்தான் அப்துல்லா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதிய பிரதமராக முஹைதீன் யாசின் நியமிக்கப்பட்டதை அடுத்து கடந்த ஒரு வார காலமாக மலேசியாவில் நிலவி வந்த அரசியல் பரபரப்பு நீங்கியுள்ளது.